விபத்தில் உயிரிழந்த இளைஞருக்கு உறவினர்கள் நீதி கேட்டு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த ஏலியன்புரம் கிராமத்தைச் சேர்ந்த உதயகுமார், இவருக்கு வயது 28. தனியார் வங்கியில் பணிபுரிந்து வந்த இவர் கடந்த 3ஆம் தேதி வழக்கம்போல் பணியை முடித்துவிட்டு வீடு திரும்பும்போது செங்கல்பட்டு அடுத்த பாலாறு மேம்பாலத்தில் சென்னையிலிருந்து திண்டிவனம் சென்ற காரில் சென்ற 5 இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்த உதயகுமார் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே உதயகுமார் பலியானார். விபத்து ஏற்பட்டிய இளைஞர்கள் உயிரிழந்த உதயகுமாரை காப்பாற்றுவது போல் நடித்து அவரை சாலை ஓரம் படுக்க வைத்து அவரிடம் இருந்த நகை மற்றும் படத்தை திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து உதயகுமார் உறவினர்கள் வடாலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இந்த விபத்து சம்பந்தமாக வடாலம் காவல் ஆய்வாளர் இருதரப்பிலும் விசாரணை செய்ய அழைத்துள்ளனர். இந்த நிலையில் விபத்து ஏற்படுத்தியவர்களை மட்டும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு பாதுகாப்பாக அனுப்பி வைத்த நிலையில் இறந்தவரின் உறவினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் படாலம் காவல் நிலையம் முன்பு முற்றுகை போராட்டம் நடத்தினர். இந்த முற்றுகை போராட்டத்தில் இறந்தவருக்கு உரிய நீதி வேண்டும், விபத்து நடத்தியவர்கள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. என் பேர் மருது, நான் படாலம் காவல் நிலையத்திலிருந்து பேசுறேங்க. என் தம்பி இந்துஸ்டான் பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்காங்க. இந்த மாசம் 3ஆம் தேதி அவன் வேலைக்கு போயிட்டு வரும்போது பாலாறு பிரிட்ஜில் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுங்க. அந்த ஆக்சிடென்ட் பண்ணவங்க 5 பேர் வந்து என் தம்பியை காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றி அவனை வந்து ஓரமாக எடுத்து போட்டுட்டு அவன் கையில் இருந்த 3 மோதிரத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர் வந்து எங்ககிட்ட வந்து தெரிவித்த பேரில் நாங்கள் வந்து படாலம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அவங்க ஆனால் வந்து அந்த படாலம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்காம அவங்களையும் கூப்பிட்டு எங்களையும் கூப்பிட்டு பேசாமல் அவங்கள மட்டும் கூப்பிட்டு பேச வச்சு அவங்களுக்கு சாதகமாக ஃபேவராக அவங்கள பேசி 3 வக்கீல யாரோ கூட்டின்னு வந்து அவங்கள மட்டும் இப்போ அமுச்சு விட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு நீதியும் இல்லை, எங்களுக்கு வந்து எங்கள் அம்மா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க, எங்கள் அப்பா அழுதுகிட்டே இருக்காங்க, என் தம்பி வந்து இழந்துட்டு நாங்கள் படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். 20 நாளாக நாங்கள் சாப்பிடல, சோறு தண்ணி சாப்பிடல. அவன் வந்து ஒரு நல்ல உத்தியோகத்தில் பேங்க் மேனேஜராக இருந்தான், என் குடும்பத்தையும் அவன் தான் காப்பாற்றிக்கிட்டான். இப்போ வந்து பார்த்தோன்னா எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் அலட்சியமாக பதில் சொல்கிறாங்க, எதுவும் வந்து அவங்களாம் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாதகமாக பேசுகிறாங்க. எங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்க நாங்கள், எங்களுக்கு அவங்களுக்கு நீதி வழங்காமல் அவங்களுக்கு தான் பேசிகிட்டு இருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? அதனால் வந்து இந்த படாலம் காவல் நிலையத்தில் வந்து எங்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும்னு நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து கை கூப்பி கேட்டுக்கிறேங்க. எங்களுக்கு வந்து நீதி கொடுங்க, என் தம்பி செத்துக்கு எனக்கு வந்து எங்களுக்கு தீர்வு கிடைக்கணுங்க.